வெல்கம் பேக் டு அபி கலை கார்டன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடி தோட்டத்தில் அத்தி பழப்பழத்துக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். என்னோட ஒரு கொழுந்தனார் வந்திருக்காரு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மொத்தமாக சேர்த்து இன்னைக்கு வந்து 5 பழம் பழுத்துருக்குது. இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பிங்கிஷ் கலர் ஆகலை, ஆனால் வந்து பழுத்தாச்சு. இங்கே எல்லாம் நல்லா கலர் கொடுத்துனா படிச்சு டெஸ்ட் பண்ணி இங்கே பார்த்து கடி. மொத்தமாக கடி, மொத்தமாக கடிக்கு கடியில மொத்தமாக கடி. சாப்பிடு மொத்தத்தையும். வாயை திறந்து சொல்லு இனிக்குதா? மொத்தமாக கடிச்சு சாப்பிடும், ஒன்றும் இல்லை. கையாக்க சாப்பிட மாதிரி சாப்பிடும். நல்லா தானே இருக்குது. இனிக்குது, ஆனால் அந்த அளவு இனிப்பு இல்லை. ஆனால் நல்லா பிங்க் கலர் ஆகலை. ஆனால் இதே மாதிரி ஒரு காய் நாங்கள் நேற்றுக்கு விட்டுருந்தோம், அது அப்படியே பழுத்து கீழே விழுந்துடுச்சு. ஸோ அதனால தான் சரி இதுக்கு மேலே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சிட்டோம். இன்னும் 4 பழம் இருக்குது. அடுத்ததாக நம்ம ஸ்டார் ஃப்ரூட் வந்து நிறைய பூ பூத்துருக்குது பாருங்க. ஃபுல்லாக பூ வச்சுருக்கு. எல்லா கலையிலையுமே பூ வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. இன்னும் பூ வச்சுருக்கு. நமக்கு அடுத்து வந்து இது வந்து பிஞ்சு பிடிச்சி நமக்கு காய்க்க தொடங்கும் போது நான் அடுத்து அப்டேட் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம டேபிள் ஆரஞ்சு வந்து இது வரைக்கும் இன்னும் பழுக்கவே இல்லை. இந்த ஒன்று மட்டும் லைட்டாக கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகியிருக்குது, பார்க்கலாம். அடுத்தது வந்து நம்ம அந்த இது செரி வந்து, இது குளிக்கிற செரி உண்டுல்ல, அந்த செரி வந்து நல்லா திருத்தி சூப்பராக வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னும் பூ எதுவுமே வைக்கலை. அப்புறம் காந்தாரி மிளகும் வந்து இன்னும் மிளகு தந்துட்டே தான் இருக்குது. அப்புறமா வந்து நம்ம லெமன் ஒன்று இதை பறிச்சிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே எல்லாம் பழுத்தாச்சு. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ பழம் ஒன்று குட்டியாக சரி டொமேட்டோ மாதிரி இருக்குது. இதை என்ன பறிச்சிட்டு புல்லெல்லாம் வந்துடுச்சு. இதையெல்லாம் கட் பண்ணி விட்டால் தான் அடுத்து திழுத்து நம்ம வந்து மாடித்தோட்டம் வந்து மலர் கண்காட்சிக்கு ரெடி ஆகும். இதில் பூக்கிற பூவுக்கு வந்து ஒரு அழகுன்னா அப்படி ஒரு அழகு. நான் வந்து ஃபோட்டோஸ் இருந்தால் இது கூட சேர்த்து அட்டாச் பண்ணுறேன், பார்க்கலாம். நிறைய இருக்குது, அதில் வந்து புல்லும் பிடிச்சிடுச்சு. அடுத்து தழுக்கவும் ஸ்டார்ட் ஆயாச்சு. எவ்வளோ காயின்னு பாருங்க. ஒரே ஒரு சின்ன செடி தான், பறிச்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோ பறிச்சிருக்கோம் பாருங்க. தக்காளி மிதச்சும்மா கடி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படியா? ஸ்கூலு கொண்டு போறியா? வேண்டாம். மிளகு நிறைய காய்ச்சிருக்குது. நம்ம லெமன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூ வச்சிருக்கு. லைட்டாக ஒரு பிஞ்சியும் பிடிச்சிருக்குது பாருங்க. இங்கேயும் ஒரு பிஞ்சு வந்திருக்குது. நம்ம வாங்கிட்டு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பூ வச்சிருக்குது லெமன். அப்படியே வாங்கிட்டு வந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நானெல்லாம் இது என்னைக்கு பூ வைக்கும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் பூ வச்சிருச்சு.
ரொம்ப லேட் ஆகிதான் பூ வச்சிருக்குது. நம்ம மண் பானைக்குள் பச்சை மிளகாய் தோட்டம், பச்சை மிளகாய் வந்து செம்மையா காய்ச்சிருக்குது. டார்க் கிரீன் கலர்லையும் காய்ச்சிருக்குது, லைட் கிரீன் கலர்லையும் காய்ச்சிருக்குது. ரெண்டு வெரைட்டியா பச்சை மிளகாய் நினைக்கிறேன், பார்க்கலாம். நான் வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறம் தான் பறிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ அதனால நிறைய விளையாட்டும் அப்படியே விட்டுருக்கோம், எதுவுமே பறிக்கலை. நம்ம வீட்டு தேவைக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டனா பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன். பாருங்க எல்லா செடியிலையுமே வச்சுருக்குது, குட்டியோண்டு பானை தான். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா நம்ம டேசி வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம புதுசாக வாங்கின டேசி. அப்புறம் நம்ம செவன் டேஸ் ரோஸ்லேயும் ஒரு பூ இருக்குது. அடுத்து டாலியா வந்து என்னன்னு தெரியலை, ஒரு மாதிரி நோய் மாதிரி வந்து நிறைய இதாகிடுச்சு. இந்த பாருங்கள் கட் பண்ணி எல்லாம் விட்டுருக்கோம் டாலியா செடி எல்லாத்தையுமே. ரெண்டு மூணு பாட்டில் இருக்க செடி எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் பிச்சிப்பூ அழகாக பூத்துருக்குது. அப்புறமா நம்ம இந்த பன்னீர் ரோஸ் ஒரு பூ இருக்குது. அப்புறமா வந்து பன்னீர் பட்டன் ரோஸ்லேயும் வந்து நிறைய பூ இருக்குது. அப்புறமா நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சு, அந்த ஒரே ஒரு தக்காளியில் ஒரே ஒரு தக்காளி பழம் பழுத்துடுச்சு. ஃபைனலி டுடே ஹார்வெஸ்ட் இவ்வளோ தான், இவ்வளோ பழம் கிடச்சிருக்குது. அப்புறமா நம்ம இந்த ரோஸும் வந்து சூப்பராக தளஞ்சு நிறைய பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. அப்புறமா நம்ம வெள்ளரி செடி வந்து நிறைய பூ பூக்குறாங்க, பிஞ்சு எதுவுமே வைக்கலை. ஸோ வந்து இதுக்கு ஏதாச்சும் டிப்ஸு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாகவுமே அவ்வளவுமே வந்து ஆண் பூக்கள் தான் வைக்குது, பெண் பூக்கள் வைக்கவே இல்லை. பாருங்கள் பெண் பூக்கள்லாம் நம்ம வந்து கிட்ட ஒரு குட்டி பிஞ்சோட சேர்த்து வரோம், அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பூவுமே வைக்கலை. நிறைய பூ வச்சுருக்குது, ஏதோ அழகு செடியில் பூ பூத்துருக்க மாதிரி சூப்பராக பூ பூத்துருக்குது, ஆனால் எதுவுமே பிஞ்சு வச்ச மாதிரியே இல்லை எனக்கு. அப்புறமா வந்து பிங்க் கலர் செவந்தி வந்து நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க. பிளான்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெடி ஆனதையுமே நான் சொல்கிறேன். ஆனால் அந்த அளவு பிளான்ஸ் இல்லை, கொஞ்சமாக தான் பிளான்ஸ் இருக்குது, லிமிட்டெட் ஸ்டாக்காக தான் இருக்கும், ஒரு 10 பிளான்ட் போல தான் இருக்கும். இது கொஞ்சம் எனக்கு ரெடி ஆனதையுமே நான் வந்து சேல்ஸுக்கு கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ காண்டாக்ட் நம்பரோடய கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பிங்க் கலர் சாமந்தி கேட்டுருக்குறீங்க, ஸோ அதனால தான் அதையும் நான் சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். வேறு கலர் செவந்தி எதுவுமே நான் இப்போ எதுவுமே நாற்றதும் எடுத்து வைக்கல. அப்புறமா இதை நம்ம செந்த ரோஸ் சொல்லுவோம்ல, அது ஒரே ஒரு பூ பூத்துருக்குது. இந்த ரோஸ் எல்லாமே ஏதோ ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே. அப்புறமா நம்ம கட்டா ரோஸ் வந்து அழகாக பூ பூத்துருக்குது. அப்புறம் நம்ம பத்து மணி செடின்னு சொல்லுவோம்ல, அதுலேயும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து இன்னும் நிறைய பூ பூக்கும். அப்புறமா வந்து ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது. அப்புறமா அடுத்ததான் நம்ம வந்து பிங்க் கலர் சாமந்தி பூ பறித்து முடித்தோம், அடுத்த ஸ்டெப்பும் வந்து பூ வந்தாச்சு. பாருங்கள் செமையாக பூத்துருக்காங்க. இந்த பிங்க் கலர் சாமந்தி தான் நான் இதுக்கு முன்னாடி சேல்ஸ் பண்ணது. ஸோ வந்து வாங்கின ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த பிங்க் கலர் தான் நான் வந்து சேல்ஸ் பண்ணது. இந்த கலர் வந்து நான் இன்னொரு கலர் இருக்கிறது வந்து நான் சேல்ஸ் பண்ணலை, அந்த ஒரே ஒரு பிங்க் கலர் மட்டும்தான் நான் சேல்ஸ் பண்ணது. ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த பிங்க் கலர் ஒன்லி தான் சேல்ஸ் பண்ணது. அவ்வளோதான் இந்த மாடி தோட்டத்தோட ஹார்வெஸ்ட் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய், ஹாப்பி கார்டனிங்.